அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை ஃப்ளேவர்ஸ் இன் யூஏஇ. ஐம் ஃபர்சானா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, ஸோ ஐக்கியாவோட ஹால் தான் பார்க்க போகிறோம். ரமதான் வரப்போது, ரமதானுக்கு மட்டும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ திங்ஸும் நான் இங்கேயாவது பேக் ரொம்ப கொண்டு வரல. அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது, ஸோ அதனால வாங்கியிருந்தேன். ஸோ அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பணத்துக்கே ஒரு 200 ருபீஸ் ஸ்கேல் தான் வரும். இங்கே இருக்க கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா திர்ஹம்ஸ்க்கு 10 திர்ஹாம்ஸ் ஸ்கேல் தான் வரும், ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸை தவிர. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றக்காக அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பாருங்கள், இது வந்து நம்ம ஊர் இந்தியாலேயும் கிடைக்கும், அதே மாதிரி இந்தியன் ஐக்கியா அஸ் வெல் அஸ் அமேசான் இந்தியா எல்லாத்தையுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற அதே ஐட்டம் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, தாராளமாக வாங்கிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்டபிள் வெஜிடபிள் சாப்பிங் போர்டு தான். இது வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல் நினைக்கிறேன். இதில் வந்து டபுள் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்று கிரே அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சீ ப்ளூ கைண்ட் ஆஃப் கலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டு பீசஸ் உள்ளே இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5 திரஹம்ஸ் தான். நம்ம ஒரு பணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் அவ்வளோ தான் வரும். இது அப்படியே நம்ம சாப் பண்ணிவிட்டு அதிலேருந்து மாதிரியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது பெண்ட் ஆகும் அப்படின்றதுனால, வேறு ஒரு அப்படியே சாப் பண்ணி வச்சுட்டா கூட நம்ம சமைக்கும் போது அப்படி எப்படி எடுத்து போட்டுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பாத்திரம் வாங்கியிருந்தேன், பட் அது காமிக்கல. ஈவன் இந்த பிளேட் கூட, ஒயிட் பிளேட்ஸ் கூட அங்கே தான் வாங்கியிருந்தேன். பாத்திரம் வாங்கினதெல்லாம் நான் இன்னொரு வ்ளாகில் காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக் கட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். நம்ம பாயில் பண்ணிவிட்டு ஒரு சாண்ட்விச் பண்ணணுமோ இல்லைனா ஏதாச்சும் ஃபுட்டுக்கு வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு எக் சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம சாப் பண்ணி வைக்கிறத விட இது மாதிரி பண்ணி வைக்கும்போது நல்லா ஃபைன் பீசஸாக ஈவனாக கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் கிட்ஸ் இருந்தாவே இது ஒரு மஸ்டான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரஷ். இது நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் பாத்ரூம் சிங்க், அப்புறம் நம்மளோட வாஷ் பேஷன் எதுக்கு வேணா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஹேண்டியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஆஃபரில் வாங்கினேன், 1 திர்ஹமோ 2 திர்ஹமோ தான் இருந்துச்சு, சரியா எனக்கு தெரியலை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாத்ரூம்க்கு ஒன்றும் கிச்சனுக்கு ஒன்றும் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பீஸா கட்டர். நம்ம பீஸா பண்ணுறோம் இல்லை ஏதாச்சும் லைக் சாண்ட்விச் பண்ணிட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா கூட நமக்கு இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பேஸ்ட்ரி பண்ணால் கூட நமக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்றதால வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு மேலே ஒரு கவரோடையே வருது, ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு வசதியாக இருக்கும். அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெஜிடபிள் ட்ரே, சாரி ஒரு ட்ரே, நமக்கு ஏதாவது திங்ஸ் கொண்டு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இல்லையா. மீதி மெலமைன்ஸ் ஆகிட்டு தான் சம்டைம்ஸ் ஃப்ரெஜைலாக இருக்கும், உடையிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ரஃபாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே வேணும் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் லைக் 4 திர்ஹாம்ஸ் நினைக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சேவர் ரேக். இது மேலேயும் திங்ஸ் வச்சுக்கலாம், கீழேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து லைக் நம்ம ஸ்பைஸ் ஜார் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை கிட்ட ரெண்டு வச்சுருக்கேன், ஸ்பைஸ் ஜார் வைக்கிறதுக்கும் இதுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ். இது கீழே வந்து கப்ஸ் இந்த மாதிரி நான் மிக்சி ஜார்ஸ் வச்சுருக்கேன், மேலே வந்து சம்டைம்ஸ் வந்து பிளேட்ஸ் வைப்பேன். ஸோ இப்படி வந்து நமக்கு பேலன்ஸாக நம்ம ரெண்டு சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் டாப் ஆஃப் த அந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேச்சுலா வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ளிப் பண்ணுறதுக்கோ இல்லை ஆம்லெட் ஃப்ளிப் பண்ணுறதுக்கோ இல்லைனா பீட்ஸா எடுக்கிறதுக்கோ நமக்கு வந்து நல்லா ஈஸியாக வரும், அதனால் அதை வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 3 திர்ஹாம்ஸ் தான் வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம். இது வந்து மஸ்ட்டு பை அப்படின்னு நான் சொல்லுவேன், ஏன்னா ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ளிப் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் ஜார் பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கு இல்லையா. நீங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய யூடியூபர்ஸோட இதில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதில் வந்து என்ன விஷயம்னா இப்படி இப்படியும் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம், இப்படி ஸ்லெண்டிங்காகவும் வச்சுக்கலாம், பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு எலிகெண்ட்டான லுக்காக இருக்கும் அதனால தான். ஸோ பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 செட் இருக்குது, இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே போர்ஷனில் அடங்கிடுது இல்லையா. ஸோ அந்த ஸ்பேஸ் சேவர் வச்சு தான் நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ரூம் யூஸ் செப்பல் மாதிரி. இது நம்ம பாத் பண்ணும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம், அது அஸ் வெல் அஸ் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது போட்டுக்கிற மாதிரியான செப்பல். இந்த மாதிரி பிளைன் ஒயிட்டில் வந்து எனக்கு வேறு எங்கேயும் கிடைக்கல, ஸோ அதனால தான் நான் இங்கே வாங்கியிருக்கேன். இது வந்து லைக் 6 or 7 திர்ஹாம்ஸ் தான் வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம், எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. போடுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபியாக, ரொம்ப காலுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
அப்புறம் இது பார்த்திங்கன்னா சீலிங் கிளிப்ஸ். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. என்னென்னா நம்ம ஏதாச்சும் ஒரு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ரவை எடுக்கிறோம், ஒரு சேமியாக எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அது வந்து ரெண்டு நாள் யூஸ் பண்ணி முடிச்சிடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம பாட்டில் தேடி போட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போது நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பாட்டில் தேடி போட வேண்டிய அவசியம் இருக்காது. சில சில பேக்ஸ் எல்லாம் வாங்குவோம், சிப்ஸ் பேக்கெட் வாங்குவோம், இந்த மாதிரி லாக் பண்ணி வைக்கிறதுக்கு வசதி இருக்காது இல்லையா. ஸோ இது மாதிரி ரெண்டு சைஸஸ் கொடுக்குறாங்க, சிறுசண்டு பெருசு கொடுக்குறாங்க. பெருசு பார்த்திங்கன்னா ஒரு 10 pieces இருக்கும், குட்டி குட்டியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 pieces இருக்கும். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 dirhams நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ லைட் ஹேண்டில் அண்ட் மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இதில் வந்து நான் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்கேன், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கீஸு, அப்புறம் தஸ்பி மணி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் டீ லைட் கேண்டில்ஸ் கூட இதில் வச்சு லிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஒன்று பெருசு ஒன்று வாங்கியிருக்கேன், அது வந்து நான் டூத் ப்ரஷ் ஹோல்டராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஒயிட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன், அதனால அது இப்படி வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லூஃபாவோட யூசஸ் உங்களுக்கே தெரியும். இது மூணு வந்தது ஃபார் 3 dirhams இதுக்கும் நான் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் அந்த கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ப்ரஷஸ் வந்து சாஃப்டாகவே நல்லாவே இருக்குது, ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ மஸ்ட் பை அப்படின்னு சொல்லுவேன். இந்த குட்டி ஹால் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.